டூ எடுக்கணும்னா அதுக்கு ரெண்டு விதமான காரணங்கள் தேவை. ஒன்று வந்துட்டு அந்த ஒரு படம் வந்துட்டு ஒரு சீரீஸாக இருக்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் சிங்கம் ஒன் சிங்கம் டூ மொதல் படத்துக்கு ரெண்டாவது படத்துக்கு சம்மந்தமே இருக்காது கதைப்படி. ஆனால் வந்து ஃப்ரான்ச்சைஸ் இன்னொரு மிஷின் டு இன்னொரு மிஷின் தவறாரு. இன்னொரு காரணம் என்னதுன்னா பாகுபலி மாரி ஒரு படம், லைக் மொதல் பாட்டு வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும், செகண்ட் பாட்டில் வந்து அது கண்டினியூவேஷன் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுற மாரி செகண்ட் பாட்டு. ஆனால் அதில் எந்த கட்ராவியும் இல்லாமல் ஒரு படம் எடுக்கணுமா, நம்ம இந்தி டூ தான். ஸோ வெல்கம் டு எபிசோட் இதெல்லாம் ஒரு படமா, நம்மள செக்மெண்ட் நேம் இதெல்லாம் ஒரு படமா, அந்த படத்துக்கு ரொம்ப வந்துட்டு ஆப்டாக இருக்கு. வித்வுட் ஃபர்தர் டியூ லெட்ஸ் go to the review of Indian 2 aka Mana Kumaral. Roasta review padam nalla irukka illaya discussion idala oru padam. அதாவது படம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் அநிருத்த போட்டு கிடைச்சிக்கிட்டு இருந்தாங்க, என்னடா பாட்டு போட்டிருக்கு இது போட்டிருக்கேன்னு. ஆனால் படம் பார்த்து முடிஞ்ச பிறகையோ அநிருத்து இவனுக்கு பண்ண அட்டகாசத்துக்கு நீ ஏதோ தேவலான்னு சொல்ல வச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு படம் இருக்கு. பட் அதுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை பார்ப்போம். ஸோ நம்ம சித்தாரும் அவரோட நண்பர்களும் வந்துட்டு பாக்கிங் டாக்கிங் யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு அரசியல்வாதிகள் அப்புறம் வந்து இந்த ஊழல் பண்ணுறவங்களை வச்சுட்டு கலாச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்தமாரி ஒரு ஸ்கிட் பண்ணிக்கிட்டு, ஐ மீன் யூடியூப் ஸ்கிட் பண்ணிக்கிட்டு ஒரு கலாச்சிட்டு. ஸோ இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கப்போ ப்ரெஷர் வந்துட்டு ஒரு கட்டத்தில் அவங்க அரெஸ்ட் ஆகி திருப்பி ரிலீஸ் ஆகிறாங்க. ஒரு கட்டம் வந்துட்டு அவனால அந்த பிரச்சனை தாங்க முடியுமா, அவளையும் சொல்றாங்க நம்ம இப்படி பண்றதை விட இந்தியன் தாத்தாவே திருப்பி உள்ள விட்டு சொறைய விட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு கம் பேக் இன்ஜினியர் ஹேஷ்டேக்கை போட்டு அவர் திருப்பி வர வைக்கிறாங்க. ஸோ அவர் வர வச்சுட்டு அவர் என்ன பண்றாரு, அவர் எதுக்கு வந்தாரு, எதனால வந்தாரு, 126 வயசா 108 வயசு இருக்கும், அவர் எதுக்கு உள்ள இழுத்து விட்டு ஜாக்கி ஜானிமே சண்டை போடுறாரு, ஏன் போடுறாரு, எதுக்கு பாத்திரி வருதுங்கிற அந்த படத்தோட கதை. பாத்திரி வேற கேக்குதா பாத்திரி போகும் பாப்போம். Freedom fighter. பொதுவாக நம்ம ரிவ்யூ பண்ணுறப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற ரீசன் தான் போவோம். ஆனால் அந்த படத்துக்கு நான் அப்படி போக விரும்பலை. நாட் பேட் டூ பேட் அந்தமாரி தான். ஏன்னா நாட் பேட்ங்கிறது அது குட்னு அர்த்தம் இல்லை, ஓகே தேவலாம் பேரபல் அப்படி வச்சுக்கலாமே. ஸோ முதல் நாட் பேட் எதுனா அந்த படத்தை சித்தார் அவர்கள் வந்துட்டு ரொம்ப நல்லா அடிச்சிருந்தார். உதாரணத்துக்கு சொல்ல போனால் அவரோட செகண்ட் ஹாஃபில் வந்து சில சீன்ஸ் இமோஷனல் காட்சிகள் வந்துட்டு ரொம்ப கன்வே பண்ணியிருந்தார். காவிய தலைமையில் என்ன பண்ணாலும் அதுக்கு ஞாபகப்படுத்தமே இருந்துச்சு. ஹீடிட் பார்ட் ஐ மீன் ஒரு கட்டத்தில் பார்க்குறப்போ இது சித்தாரோட படம் மாரி இருந்துச்சேன், எல்லாரும் பேன் இண்டியா சொல்லிட்டு எல்லாம் சித்தார படம் பார்க்க வச்சுட்டாங்க. ஆனால் பரவாயில்ல, ஹீடிட் ஷோ வேல். ஸோ அடுத்த பாசிட்டிவ் என்ன தான், அந்த படத்தில் காலமான மூன்று லெஜெண்டரி ஆக்டர்ஸ் தான் சொல்ல போகிறேன். இன்னொன்று என்னோட தலைமை விவேக் அண்ணா, அவருக்காகவே அந்த படத்தை நான் ரொம்ப கழிவு தவறாக பார்க்குறேன். பட் அவரை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். போட்டு அவனே தப்பிச்சிட்ட அப்படின்னு சொல்ல வச்சிட்டாங்க. ஹி டிட் ஓகே போட்டு சொல்லலாம். சரி அடுத்த பாசிட்டிவ் என்னன்னா, ரவிவர்மன் அவர்களோட ஒளிப்பதிவு பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, கிளாசியா இருந்துச்சு, ஓகே விச் இஸ் ஓகே. ஆஃப்டர் தட் இந்தியன் த்ரீக்கு உண்டான ப்ரோமோ விட்டாங்க படம் முடியிறப்போ, அது பார்க்கறதுக்கு உண்மையுமே நல்லா இருந்துச்சு. யோ அந்த கருமத்தை போட்டிருக்க வேண்டியதா, நீ அதுவே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஏன் அதை விட்டுட்டு என்னென்ன எடுத்து வச்சிருக்கீங்கன்னு சொல்ல வச்சாருங்க. ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த ப்ரோமோ கட்டு. ஸோ இதுதான் என்னுடைய நாட் பேட்ங்கிற ஒரு பாயிண்ட்ஸ். இதுக்கப்புறமே தான் இருக்கு. வணக்கம் இந்தியா. Indian is back. Okay, இப்ப டூ பேட் இங்கிற பாயிண்ட்ஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ மொதல் டூ பேட் கேப்டன் ஆஃப் த ஷிப் கிட்ட ஆரம்பிக்கலாம். கேப்டன் ஆஃப் த ஷிப்னு சொல்லிட்டு பைல் ஆஃப் ஷீட் தான் எடுத்து வச்சிருக்காரு நம்ம சங்கர் அவர்கள். ஏன் எனக்கு இவ்வளவு கடுப்பு ஆத்திரத்தோட பேசுறேன்னா, ஊழல் பத்தின படங்கிறது அவர் எப்படி எடுக்கணும்னு அவர் தான் ஒரு கிராஃப், ஒரு கிராமர், ஒரு ப்ளூ பிரிண்டே வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவர் இன்னுமே ஒரு படம் எடுத்துட்டு அது நம்மளே அவருக்கு நம்ம சஜஷன் கொடுக்குறோம் பாத்தீங்களா, இப்படி எடுத்துருக்கணும் சார்ல, அதை விட ஒரு அசிங்கம் என்னது. இந்த சப்ஸ்டாண்டர்டா ஒரு படம், லைக் ஒரு ஹாஃப் பேக்கெட்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதுக்கு இந்த படத்துக்கு பார்ட் டூ பார்ட் த்ரீ வேற பசாம, பார்ட் த்ரீ தான் கதை, பார்ட் த்ரீ கதை நல்லாவே இருந்தாலும் அந்த என்னது சேனாதிபதி சேனாபதிக்கு அப்பாவோட கதையாக இருந்தாலும் அந்த கதைக்கும் இப்போ நடக்கிற இந்த இந்தியன் டூ கதைக்கு என்ன சம்மந்தம் இருக்க போகுது. ஃபிளாஷ்பேக் சொன்னால் எல்லாரும் வந்துட்டு ஆஹா ஊஹோ சொல்லிடுவாங்களா. சங்கர் சார் அந்த காலத்தில் இந்த ஃபிளாஷ்பேக் கதை வச்சு ஓட்டினாலும் பரவாயில்ல, ஆனால் திருப்பியுமா அது வந்துட்டு அப்பா கதைனா பரவாயில்ல, தாத்தா கதைலாம் கொண்டு வந்திருக்கீங்க, தாத்தாக்கு தாத்தா கதை ஷோபா அப்படிதான் இருக்கு. ஒரு ஸ்டாண்டர்ட் படமாக எடுத்துனா கூட பரவாயில்ல, இது ஃபிளாஷ்பேக் டு ஃபிளாஷ்பேக் டு ஃபிளாஷ்பேக்காக போனால் என்ன சார் இதெல்லாம். ஆனா ஒண்ணு இது சொன்னா நல்ல பேர் கடிக்க வருவாங்க திருப்பி, என்னதுன்னா இதே ஸ்கிரிப்ட அட்லி கிட்ட குடிச்சுதான் நல்லா எடுத்திருப்பாங்கிறது என் தடிப்பட்டு கருத்து. ஸோ நம்ம அடுத்த பாயிண்ட்குள்ள போகலாம். ஆக்சுவலி இந்த படத்துல கமலோட ஏஜ் பாக்குறப்போ எல்லாரும் நானும் முட்டு கொடுத்தாக்கே ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்குப்பா சொல்லிட்டு, ரீசனே இல்லாம அவர் வராரு, தாத்தா வராரு, கதனை விட போறாரு, இல்ல பறக்க விட போறாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு ஃபைட்டர்ஸ் எல்லாம் பறக்க விடுறாரு, அடிக்கிறாரு, பாவுறாரு, ஓடுறாருன்னு சொல்லிட்டு 100 கிழவனுக்கு இன்னும் பேர் ஒரு தென்பா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன பழந்தவன் ஞாபகம் வந்துச்சு, இந்த பிரபுதேவ படம் ஒன்று இருக்கும் மனதே
திருடி மனதை திருடி விட்டாய் சாரி வாய் குளறது மனதை திருடி விட்டாய் படத்துல ஒரு தாத்தா வந்துட்டு சர்க்கஸ்ல பல்ட்டி அடிப்பாரு பாத்தீங்களா. வடிவேல் சொல்லுவாரு, ஏட்டா மேன் நல்லா சர்க்கஸ் கட்டுற மேன் நீ அப்படி சொல்லுவாரு. அண்ணன் மாதிரிதான் இருந்துச்சு ஏதோ பண்ணி. அப்புறமேல அவுடேட்டட் ஸ்கிரீன் பிளே அண்ட் சீன்ஸ், ஏன்னா இதெல்லாம் வந்துட்டு 2010 பேன் பண்ண வேண்டிய கதைகள். ஏன்னா ஊரில் லஞ்சம் சொல்லிட்டு அப்புறம் அதே டைப் ஆஃப் படம் வந்துட்டு சங்கரை மூணு எடுத்துருப்பாரு, அட்லி நாலு எடுத்துருப்பாரு, அதுக்கப்புறமே ஹிந்தி தெலுங்கு மலையாளம் சொல்லிட்டு எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இனிமேல் டைப் கதை ஓடி இருக்கும். இதுக்கு சார் திருப்பி லஞ்சம் ஊழல் அப்படின்னு நடிச்சுட்டு இருக்கீங்க ஏன்னா போதும். அப்புறமேல இந்தியன் நல்லா ஒர்க் ஆனது காரணம் வந்துட்டு அதில் ட்ராமா நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு சீனுக்கு ஒரு சீனுக்கோ ஒரு நிதானம் இருக்கோ ட்ராமா டென்ஷன் ஹோல்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் இல்லை சரு சருன்னு போது சம்மந்தமே இல்லாமல் எடிட்டிங் கிளியுது இங்கங்கன்னு. அப்புறமேல இனிமேல் ஒரு படம்ங்கிறது ஒரு நல்ல ஒரு வில்லன் சாலிடான வில்லன் அவசியம். அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்து மற்ற மற்ற கேரக்டர்ஸ்க்கு நம்மள வந்துட்டு ஒரு நம்ம ஃபாலோ பண்ணி போக முடியும். இதில் எதுவுமே அது இல்லை. தாத்தா வராரு, குஜராத்காரன் கொள்றாரு, தாத்தா வராரு, சிங்கை கொள்றாரு, தாத்தா வராரு, எங்கேயோ நார்த் இந்தியாவில் எவனே பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாதவங்க கொண்டுட்டு இருக்கேங்க. அவங்களுக்கும் நம்மளுக்கு வந்து சம்மந்தமும் இல்லை. அப்புறமேல அன்சீனில் இருக்கிற சில கேரக்டர்ஸ் பற்றி சொல்லணும் ஆசைப்படுறேன். என்னதுனா பாபி சிம்மா, அஜய் சூர்யா, காளிதாஸ் சொல்லிட்டு மூணு பேர் இருக்காங்க. நான் நினச்சா மூணு பேருக்கு பயங்கரமாக ரோல் போல. அதில் ரொம்ப டம்மி பண்ணுறது பாபி சிம்மா தான். அசிங்கப்படுத்திருக்கேங்க அதனால வந்துட்டு ஒரு தாத்தா பிடிக்கும் பண்ண உனக்கு. ஆனால் வந்துட்டு உனக்கு பேச்சு ரிவெஞ்ச் எடுக்க போகிற அதை எடுக்க போகிறேன் சொல்லிட்டு. ஆனால் அஜய் சூர்யா பார்த்து பேருக்கு ஆஹா கதை எதுவும் போக போதுற பார்த்தா அது அது அதோட போன இடத்த அதை ஆளை காணும். இவன் எங்கேயா போன நீ அப்படி தான். டூ பேட்ங்கிற வரிசையில் எது பார்க்கணும்னா சில லாஜிக் இல்லாத காட்சிகள் பாடமே லாஜிக் இல்லை தான். ஆனால் லாஜிக் இல்லாத காட்சிகள் சொல்லிட்டு இன்னொரு போக எடுத்து வச்சிருக்கேன். எப்போ குதிரை ஓடுறது குதிரை ஓடுறதுன்னு பார்க்குறப்போ பாடல்கள் கண்டுக்காதீங்க. குதிரை ஓட்டுற ஒரு வர்ம கழிவு இருக்கும், யோ அவனே 60 வயசு இருக்கும் ஓடுறான். அவனை பிடிக்கிறதுக்கு ஒரு லாரி வருது, பஸ் வருது, கார் வருது, மோட்டர் வருது, அவனை பிடிக்க முடியல. ஆனா அவன் செத்துட்டான். யாராவது அதெல்லாம் அவர் பேர் வந்துட்டு டாக்டர் சீன் ஒன்று வரும். சர்ஜரி பண்றவன் அவர் பிராக்டிஷனர் இருக்கிறப்ப வந்துட்டு எவ்வளவு ஒரு குவாலிட்டியான ஒரு டாக்டரா இருக்கணும், ஐ மீன் அந்த அட்மாஸ்பியர் எவ்வளவு குவாலிட்டியா இருக்கணும். ஒரு பொண்ணை அசால்ட்டாக வந்து எட்டி பார்க்குது, இவரும் என்னன்னா கூகுளில் பார்த்துக்கிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கா. கேட்டால் இந்த நாடு எவ்வளோ மோசமாக இருக்கிறத பார்த்துருக்கலாம் சொல்லிட்டு என்னமோ பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப வைத்திருத்தலாம் இருந்துச்சு. அப்புறமே வந்துட்டு நீங்கள் என்ன மாரி வேணாலும் கதை எடுங்க, பிரச்சனையே இல்லை. நீங்கள் ஒரு சம்மந்தமே இல்லாத கதையாக கூட இருங்க, லைக் லாஜிக்கே நான் எடுங்க. ஆனால் அதை பார்க்கறதுக்கு ஒரு இமோஷனல் டெப்த் இருக்கும். படத்தில் அங்கங்கே சில ஏரியில் இமோஷனல் டெப்த் இருந்துச்சு. உதாரணத்துக்கு சித்தார், அதான் சொல்ற சித்தாரோட கதையங்களும் ஓரளவு நல்லாவே இருந்துச்சு கூட சொல்லலாம். மற்றபடி சேனாபதி வந்தனால நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தவங்களுக்கு ஒரு பாட்டு மட்டும் சமர்ப்பிக்கிறேன்.